அப்போ இந்த மாதத்தில் நம்ம வந்து தாமோதர மாதத்தில் நம்ம நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம். இந்த இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கோவர்தன் பூஜா, கோ பூஜா, தீபாவளி பண்டிகை, பௌலாஷ்டமி, இந்த மாதிரி நிறையா பண்டிகைகள் நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதத்தில் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது வந்து நம்மளுக்கு நல்ல நல்ல பயன்களை உண்டாக்கும் நம்மளுக்கு. இப்போ அதனால் பகவான் கருணையால் நம்மளுக்கு இதுமாதிரி தாமோதர பூஜை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு. தாமோதர பூஜையை வந்து பக்தர்கள் பேசியிருக்கிறாங்க நிறையா. கிருஷ்ணரை வந்து யசோதம்மா அந்த கயிறால் கட்டினாங்க. தாமோனா வயிறு, தாமோனா கயிறு, உதரானா வயிறு, அதான் தாமோதரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ யசோதம்மா வந்து பகவானை வந்து கட்டுறதுக்கு வந்து அந்த அன்பால் தான் கட்டணும் நினச்சாங்க. ஆனால் வந்து முதல் கட்ட நினச்சாங்க, கட்ட முடியல. ஏன்னா அவங்களுடைய பகவானுடைய கருணையும் பக்தருடைய முயற்சியும் இருந்தால் தான் அந்த இடத்துல கட்டப்பட முடியும். அப்போ அதனால் பகவான் கருணை கூர்ந்து அந்த பக்தருக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்து கட்டுப்பட்டார். ஏன்னா பகவான் வந்து யாரும் கட்டி வைக்க முடியாது இல்லைங்களா. அந்த அன்பால் தான் வந்து பகவான் வந்து கட்டுப்படுவார். அதனால் பக்தியாயமாம் அபிஜானாதி, பக்தியால் மட்டும்தான் பகவான் கட்டிப்பட முடியும். அப்போ அந்த வகையில் நம்ம வந்து இந்த தாமோதர பூஜையை ஒப்பிட்டு நம்ம வந்து பக்தியால் மட்டும்தான் நம்ம வந்து பகவானை நெருங்க முடியும், தவிர்த்து வேறு இதிலே நம்ம நெருங்க முடியாது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பக்தியை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அந்த பக்தி என்ற விதையை நம்ம எப்படி பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து குருதேவர் கொடுத்த லெக்சரை நம்ம வந்து மக்களுக்காக நம்ம எளிமையாக முயற்சி பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பக்தியை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது, பக்தி என்ற விதையை நம்ம வந்து எப்படி கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த பக்தி நமக்கு வந்து விதை வடிவில் கொடுக்கப்படுது. விதை வடிவில் கொடுக்கப்படுது எப்படினாக்கா, இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் வந்து நம்ம வந்து இப்போ விதை கிடைக்கும், மரத்தோட விதை கிடைக்குது. இப்போ ரம்பத்தா மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ரம்பத்தா மரம் விதை போட்டு அது வளர்ந்து வருது. அப்போ அதே போல தான் இந்த பக்தி வந்து நம்மளுக்கு விதை வடிவில் கொடுக்கப்படுது. இப்படி வந்து ஒரு மரம் வந்து விதையிலேருந்து வளரப்படுதோ அதே போல தான் நம்மளுக்கு நம்மளுடைய இந்த பக்தியும் வந்து இந்த விதை வடிவில் இருக்குது. அப்போ நம்முடைய பக்தியும் விதை வழியில் இருக்கிறதுனால அந்த விதை வழியிலேருந்து அது கிருஷ்ணர் சென்று அடையுது. எப்படின்னாக்கா வேதங்களை வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வேதங்களில் வந்து கிருஷ்ணர் அடையிறதுக்கு, கிருஷ்ணர் இந்த கிருஷ்ண கான்சியஸில் ஈடுபடுறதுக்கு பகவான் வந்து நம்மளுக்கு வேதங்கள் மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, மூணு தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சம்பந்தா அபிதேயா பிரயோஜனம், மூன்று விஷயத்தை வந்து வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம என்னென்னு பார்க்கணும். சம்பந்தா என்றால் என்னன்னா, சம்பந்தா அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா கிருஷ்ணருடன் மீண்டும் நம்மளுடைய அந்த தொடர்பை ஏற்படுத்துறது. அதாவது உதாரணத்துக்கு நம்ம வந்து பல கோடி காலகட்டமாக நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்திலே பல பல பிளவி எடுத்து நம்ம வந்து மேலும் கீழுமாக பல பிளவி எடுத்து நம்ம சுற்றிக்கு இருக்கிறோம். மிருகமாக சரி, மரமாக சரி, பல வகையான உடல் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கு இருக்கிறப்ப யாரோ ஒரு சாது குருவோட வைஷ்ணவ கருணையால் நம்மளுக்கு இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸோட அந்த ஒரு சுக்ருதி சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு கிடைக்கப்படுது. அந்த சுக்ருதி மூலியமாக தான் நம்ம வந்து அந்த கிருஷ்ணரோட தொடர்பில் ஈடுபடுறோம். அப்போ அது வந்து சம்பந்தம் என்று அழைக்கப்படுது. கிருஷ்ணரோட அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அதோட அதுக்குன்னு வந்து ஆச்சாரியரும் முக்கியமான மூர்த்தியும் இருக்கிறாங்க. பகவான மூர்த்தியும் ஆச்சாரியரும் இருக்கிறாங்க. சம்பந்தாக்கு வந்து ஆச்சாரியார்னு பார்த்திங்கன்னா சனாதன கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி தான் வந்து நம்மளுக்கு அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துறது. அப்போ அதோட அந்த சம்பந்தத்தோட மூர்த்தி பகவானோட மூர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராதா மதன மோகனன், ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன மோகனர். அவர் நம்ம வழிபட்டோம்னாக்கா கிருஷ்ணர் வந்து அந்த ராதா மதன மோகனர் நமக்கு பக்தியில் இருக்கிற எல்லாம் தடைகள் நீத்து அவர் வந்து மறுபடியும் அந்த கிருஷ்ணரோட தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு பகவான் உதவுவார். ஓகேயா. அப்புறம் அபிதேயா. அபிதேயன்னா என்ன அர்த்தம்னாக்கா நம்ம அந்த கிருஷ்ண உணர்வில் தொடர்பு கொண்டோம்னா அந்த தொடர்பு கொண்ட அந்த வகையில் நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்ய முற்படுவோம். சேவை செய்யறதுக்காக நம்ம வந்து அந்த இதில் லிங்கில் வருவோம். அந்த கிருஷ்ண உணர்வில் நம்ம வந்து தொடர்பு கொண்டோன்னு நம்ம வந்து அந்த உறவு முறையில் சேவை செய்ய ஆரம்பிப்போம். அதான் வந்து அபிதேயா சொல்லுவாங்க. அதோட ஆச்சாரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூப கோஸ்வாமி. சில ரூப கோஸ்வாமி தான் வந்து அதோட ஆச்சாரியர். அந்த
அபிதேயோட பிரதான மூர்த்தி யாருன்னு பார்த்தோம்னாக்கா ராதா கோபிநாத். கோபிநாத் கோபிநாத் இவர் தான் வந்து அந்த அபிதேயோட அச்ச அந்த மூலமூர்த்தியாக கருதப்படுறாரு. அடுத்ததாக பிரயோஜனம். பிரயோஜனம் என்ன அர்த்தம்னா அந்த நம்ம சேவை செய்யறோம்ல அந்த உறவு முறையில் பக்குவம் அடைஞ்சி கிருஷ்ண பிரேமை அடையிறது அதுதான் வந்து பிரயோஜனம். அது நம்ம பகவானுக்கு சேவை செய்ய 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 அது டேஸ்ட்டு கிடச்சி அதுலேருந்து வந்து நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும், அந்த அன்பு உண்டாகும், கடவுள் மேலே கிருஷ்ணர் மேலே அந்த அன்பு உண்டாகும். அந்த அன்பு தான் வந்து பிரயோஜனம்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு வைங்கண்ணா, ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து மோட்டர் பைக் தான் பிடிக்கும். இப்போ அந்த மோட்டர் பைக்கை இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்ன மோட்ரு கிரா டூக் 200cc கேடிஎம்மோட அந்த மோட்ரு வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து நான் வாங்கிட்டேன்னா அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்போம், அது சிந்தனையிலே இருப்போம், இப்போ நம்ம இப்படி ஓட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அதிலே ரொம்ப ஆசைப்படுவோம். ரொம்ப வந்து கவனம் இல்லாமல் அந்த மோட்டர் பைக்கிலே இருப்போம். அப்போ அதே போல் தான் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்ய செய்ய அது வந்து ஈடுபாடு அதிகமாகும் போது நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அந்த பிரேமையை உண்டாக்கும். அந்த எது அந்த நம்ம ஈர்ப்பு தான் வந்து நம்ம இந்த இந்த விஷயத்தில் ஈடுபடும் போது நம்மளுக்கு அந்த பிரேமையை உண்டாக்கும், அந்த பிரயோஜனம் என்ற இது. அப்போ இந்த பிரயோஜனோட ஆச்சாரியார்னு பார்த்தோம்னா ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமி இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் இந்த ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. அப்போ இந்த பிரயோஜனோட பிரதான மூர்த்தி யாருன்னு பார்த்தோம்னா ராதா கோவிந்ததி, ராதா கோவிந்தா. அவர் தான் வந்து இந்த இந்த பிரயோஜனோட மூல ஆச்சாரிய மூல மூர்த்தியாக கருதப்படுறாரு. இந்த விஷயத்தில் நமக்கு கிருஷ்ணர் கிடச்சிட்டாருன்னா நம்ம இந்த துன்பகரமான இந்த உலகத்துலேருந்து நம்ம வந்து வெளியாகலாம். நம்ம வந்து கிருஷ்ணர் கிடச்சிட்டாருன்னா நமக்கு வந்து இந்த உலகத்துலேருந்து நம்ம வெளியாக முடியும். எப்படின்னாக்கா பகவத்கீதை 8:15 கிருஷ்ணர் சொல்கிறாரு, மாமுபீத்திய புனர்ஜென்மம் துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இந்த உலகத்தை வந்து பகவான் படைச்சி இந்த உலகத்துக்கு வந்து பிராண்ட் கொடுக்குறாரு, துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகம் வந்து துன்பகரமான இடம் மற்றும் தற்காலிகமான இடமாகன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா படைத்த பகவான் தான் வந்து இதுக்கு பிராண்டு தர முடியும். அப்போ அந்த வகையில் கிருஷ்ணரே வந்து இதை ஒத்துக்கிறாரு. இங்கே வந்து நம்ம நிரந்தரமான இன்பத்தை அனுபவிக்க முடியாது, சிறிதளவே இன்பம் தான் அனுபவிப்போம், ஆனால் அது வந்து தற்காலிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே சொல்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணர் நமக்கு கிடச்சிட்டாருன்னா அப்போ எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஒன்லி கிருஷ்ண லோகத்திலேருந்து அங்கே நம்ம வந்து பகவானுக்கு இன்பமாக சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே பகவத்கீதையில் 4:9 ஸ்லோகத்தில் சொல்லப்படுது, என்னதுன்னா ஜென்ம கர்மாச்சயமே திவ்யம் ஏவம் யோகிதி தத்துவத்தா தெக்வா தேகம் புனர்ஜென்மம் நாயத்தி மாயத்தி சோ அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறாரு. என்னதுனாக்கா பகவானுடைய பிறப்பும் செயலும் திவ்யமானது, அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை, அவனின் திவ்ய உலகை அடைகிறான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா யார் ஒருத்தர் கிருஷ்ணனோட செயலும் அவரோட பிறப்பும் அது எல்லாமே திவ்யமானது நினைக்கிறாங்களோ அவங்க இந்த பூத உடலை விட்ட பிறகு பகவான் ராஜ்யத்துக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. எப்படின்னாக்கா எப்படி நம்ம எப்படின்னாக்கா ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது. ஒரு 100 உயரமான கட்டிடத்தில் 100 உயரமான கட்டிடத்தில் நம்ம வந்து 100வது மாடிக்கு போனோம்னா அதில் வந்து 2 வழி இருக்குது. ஒன்று லிஃப்டில் போகலாம், இன்னொன்று படிக்கட்டு மூலிமா நம்ம போகலாம். ஓகேங்களா? அப்போ அதே போல் தான் இந்த கிருஷ்ண உணர்வில் நம்ம வந்து முன்னேறதுக்கு நமக்கு வந்து பிரதானமான ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா 1வது பக்தி யோகம். பக்தி யோகம் அதுக்கு அப்பாற்பட்டதான் வந்து இந்த ஞான யோகம், கர்மயோகம், அஷ்டாங்க யோகம் தான். ஓகேங்களா? இந்த பக்தி யோகம் மூலியமாக தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற முடியும். ஆனால் மித்த யோக முறையில் போகலாம், ஆனால் லேட்டாகும். அதனால் பக்தி யோகன்றது வந்து லிஃப்ட் மாதிரி நம்ம வந்து 1வது நம்பர் தட்டோம்னா 100வது நம்பர் தட்டினா 100வது நம்பருக்கு நம்ம போயிடணும். அதே இந்த இந்த கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம்லாம் அதெல்லாம் வந்துடும். இந்த பலனை செய்யணும், இது கிடைக்கும், இந்த யக்ஞம் செய்யணும், இந்த மாதிரி தவம் பண்ணணும், இப்படிலாம் இருக்குது. ஆனால் இதுலேயும் போக முடியும். ஆனால் இந்த கலியுகத்தோட சாத்தியம் கிடையாது. ஏன்னா இந்த கலியுகத்தில் பக்தி யோகம் மட்டும்தான் சாத்தியம். அதனால தான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து இந்த கலியுகத்துக்கு பக்தி யோகம் தான் பிரதானமானது, பக்தி யோகம் தான் முக்கியம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு நிறைய இடத்துல, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணுறதால மட்டுமே நம்ம வந்து பகவான் சென்று அடைய முடியும், வேறு வழி இங்கே கிடையாது.
அதனால இந்த காலகட்டத்துக்கு நம்மளுக்கு பக்தி யோகம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழி புரியுதுங்களா. அப்போ இந்த பக்தி வந்து பக்தி யோகம் தான் வந்து உயர்தரமான ஒரு விஷயம். அது வந்து பக்தி கிரீப்பான்னு சொல்லுவாங்க, பக்தி கிரீப்பர். அதாவது பக்தி விதை வடிவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதை வந்து அந்த விதையோட உதவியால் தான் நம்ம வந்து பகவான் அடைய முடியும். இந்த பக்தி என்ற விதை இல்லைன்னா நம்ம வந்து பகவான் அடையவே முடியாது. நம்ம வந்து எப்பவும் போலாத இருக்கும் தவிர பகவான் நம்ம அடைய முடியாது. இந்த பக்தி என்ற விதை கிடைக்கும் மூலியமாக தான் நம்ம வந்து பகவான் அடைய முடியும். நமக்கு சாது குருவோட கருணை இருந்தால் தான் அந்த விதை கிடைக்கும். இப்போ நம்மளாம் இங்கே இருக்கிறோம்னா ஒரு வைஷ்ணவரோட கருணையால் தான் நம்ம இங்கே உட்காந்து கிளாஸ் கேட்குறோம், ரைட்டா? இல்லாட்டி நம்ம வந்து இங்கே கிளாஸ் கேட்க வந்திருக்க மாட்டோம், கேட்டுங்க. வைஷ்ணவ பக்தரோட கருணை இருந்தால்தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒத்துமையாக உட்காந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து ஹரிக்கதை கேட்க முடியும், அமைதியாக உட்காந்து கேட்க முடியும். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் வந்து ஒரு வைஷ்ணவரோட கருணையால் தான் நம்ம வந்து உள்ளே பூந்திருப்போம். இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ்க்கு பெண்ணீங்களாக இருந்தாலும் சரி, குருபா இருந்தாலும் சரி, மாதாஜியாக இருந்தாலும் சரி, குருபா இருந்தாலும் சரி, எல்லோரையும் வந்து ஒரு பக்தர் மூலிமா நம்ம வந்து பூந்திருப்போம். இந்த வந்திருப்போம் இந்த கிருஷ்ண உணர்வுக்கு. அப்போ அதே போல தான் இந்த பக்தி என்ற விதை வந்து நமக்கு ஒரு குரு வைஷ்ணவா மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். சாதாரணமாக வந்து எங்கேயும் அதை எடுக்க முடியாது. சைத்தன்ய சரிதாமிரத்தில் மத்திய லீலை 19வது அத்தியாயம் 151 ஸ்லோகத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம், ஒரு ஃபேமஸான ஸ்லோகம். நான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? பிரம்மாண்டே பிரம்மித்தை கோன், பாக்கியவான் ஜீவான், குரு கிருஷ்ணா பிரசாதே பாய், குரு கிருஷ்ணா பிரசாதே பாய், பக்தி லதா பிஜா, பக்தி லதா பிஜா. இது நம்ம எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். நம்ம குருதேவர் வந்து அடிக்கடி பாய்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது இந்த ஸ்லோகத்தில். ஏன்னா பிரம்மாண்டே பிரம்மித்திக்கும் பாக்கியவான் ஜீவான். பிரம்மாண்டம்னா என்ன அர்த்தம்னா அவர் இந்த ஒரு பிரபஞ்சத்தை சொல்ல, பிரம்மாண்டம்னா பிரபஞ்சம், அவர் இந்த ஒரு பிரபஞ்சத்தை சொல்ல, கோடான கோடி பிரம்மாண்டங்கள் பிரபஞ்சங்கள். இப்போ நம்ம கேலக்சி இருக்குது, நம்ம கேலக்சிக்கு வெளியே நிறைய கேலக்சிஸ் இருக்குது, பல பல கேலக்சிஸ் இருக்குது, பல பல பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களில் பிரம்மாண்ட பிரம்மித்தை கோன் பாக்கியவான் ஜீவான், யார் ஒருத்தர் பாக்கியவான் ஜீவான், பாக்கியமான பாக்கியம் பண்ண ஆத்மா இருக்கிறாங்களோ, குரு கிருஷ்ணா பிரசாதிபாய், குருவோட கருணை இருந்தால் தான் அந்த பக்தி என்ற விதை கிடைக்கப்படுது. பக்தி லத்தா பீஜான்னு சொல்லுவாங்க, பக்தி என்ற விதை கிடைக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னாக்கா நம்ம வந்து இங்கே பல பிரிவு எடுக்கிறோம், மீனாக இருக்கிறோம், அப்புறம் பூனைகளாக இருக்கிறோம், நாய்களாக கரடிகளாக இருக்கிறோம், பற்பல பிரிவு எடுக்கிறோம், எண்ணற்ற உயிரினங்கள் இருக்குது, நீரும் நிறைய உயிரினங்கள் இருக்குது, அப்புறம் நெருப்பில் வாழ்கிற உயிரினங்களும் இருக்குது. ஏன்னா சூரிய கிரகத்தில் வந்து அங்கே எல்லோரும் வந்து நெருப்பாலான உடல் சூரிய கிரகத்தில். நம்ம நினச்சிக்கலாம் சூரிய கிரகத்தில் யாரும் இல்லை, ஒரு வெளிச்சம் தான் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, புரோபாதர் வந்து பகவதரிசனம் இந்த மாதிரி பாகவதர் சொல்லப்படுறாரு. என்னன்னா சூரிய கிரகத்துலேயும் ஆள் இருக்கிறாங்க, அங்கே வந்து நம்மளை விட செல்வாக்கானவங்க சூரிய கிரகத்தில். அங்கே வந்து அவங்களோட உடம்பு வந்து நெருப்பாலானது, நம்ம கிட்டே போனால் நம்ம காணாமல் போயிடுவோம். சரிங்க, நம்ம வந்து பூமி கிட்டேயே போக முடியாது. பூமி இங்கே இருக்கிறப்பே எவ்வளோ சூடாக இருக்குது சூரியன், அதான் சூரியனும் பூமி அங்கே இருக்கிறப்ப பூமி வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிறப்ப எவ்வளோ தொலைவாக இருக்குது. அதே பூமி கிட்ட போய் தான் முடிச்சு காண போயிடும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப சூரிய கிரகத்துலேயும் உயிரினம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புறப்பாத சொல்லியிருக்காரு. அப்போ அதே போல் பற்பல பிறவியில் இருக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கு யாருக்கு குருவோட கருணை இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து பக்தி என்ற விதை கொடுக்கப்படுது. அப்போ யாராருங்களா இருக்கீங்களோ நம்மளும் வந்து பாக்கிய பண்ண ஆத்மாக்கள் நம்மளாம். ஏன்னா ஒரு குரு கருணையால் தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கிறோம், ஓகேங்களா? நம்ம குரு நம்ம கருணை குருவோட கருணையால் நம்ம வந்து இங்கே இருக்கிறோம், ஓகேங்களா? அப்போ ஏன்னா சைத்தன்ய சந்திர குரு மகாராஜ் கருணையினால் நம்ம வந்து இங்கே தீட்சை பெற்று நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். அதே போல் தான் யார் யார் இருக்கிறாங்களோ இந்த கிருஷ்ண உணர்வு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கருணையானவங்க. ஏன்னா ஒரு குருவோட ஆச்சரிய கருணையால் அவங்களுக்கு அந்த விதை கொடுக்கப்பட்டு, பக்தி என்ற விதை கொடுக்கப்பட்டு நம்ம வந்து இந்த இந்த உலோகத்தில் நம்ம இருக்கிறோம். எப்படின்னாக்கா எப்படி அந்த எப்படின்னா குரு வந்து டீச்சை கொடுக்குறாரு நம்மளுக்கு எல்லாத்துக்கும், ஒவ்வொரு ஆளுக்கு டீச்சை கொடுக்குறாரு. இப்போ டீச்சை கொடுப்பது மூலியமாக வந்து நம்மளுடைய அனைத்து பாவ கர்மங்களும் எல்லாத்தையும் எடுத்துறாரு. பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி அந்த டீச்சை கொடுக்கும்போது
யக்ஞம் யாக சாட்சியாக அக்னி சாட்சியாக அக்னி சாட்சியாக எல்லா கர்மமும் எடுத்துறாரு. அது நல்ல கர்மமாக இருந்தாலும் சரி கெட்ட கர்மமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துறாரு. எப்போ அந்த தீட்சை கொடுக்கும் போது எனக்கா யாகம் வளர்த்து தான் அந்த தீட்சை அந்த கட்சி ஃபெஸ்டிவல் செய்வாங்க. அப்போ அந்த டைமில் வந்து குரு வந்து நம்மளுக்கு கிருஷ்ணரே கொடுக்குறாரு அந்த மாலை மூலிமா அந்த தீட்சை அந்த ஜபமாலை இருக்குல்ல ஜபமாலையில தான் நம்மளுக்கு கிருஷ்ணர் கொடுக்குறாரு குரு. இப்போ கொடுக்குறப்போ அவர் வந்து கிருஷ்ணரையும் சேர்த்து கொடுக்குறாரு. கிருஷ்ணரை கொடுத்து நம்மக்கிட்ட உள்ள எல்லா பாவத்தையும் எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு இன்றையிலேருந்து நீங்கள் கவினேஷ் கிருஷ்ணதாஸ் அந்த மாதிரி ஒரு பேர் கொடுக்குறாரு. ராதாஜீவன் தாஸ் யசபதி தாஸ் விஜய கிருஷ்ணதாஸ் நம்மளோட கர்மி பேர் விட்டுட்டு நம்மளுக்காக புது பேர் கொடுக்குறாரு. யாரும் குரு கொடுக்குறாரு. இப்போ அதனால தான் நம்ம வந்து அந்த பக்தி விதை கொடுக்கப்படுது. அப்போ தான் வந்து கிருஷ்ண குரு நம்மளுக்கு தராரு அந்த விதையை. புரியுதுங்களா? அப்போ அந்த விதை வந்து அப்போ நம்மளுக்கு கிடைக்கப்படுது. அதை நம்ம கிடைச்சோன்னே எப்படினாக்கா நமக்கு வந்து ஒரு மரத்தின் விதை கிடைக்குது. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இப்போ வந்து நமக்கு மரத்தோட விதை கிடைக்குது. அந்த விதையை வந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து அதை நிலத்தில் நடுவோம், ஒரு மண்ணில் நடுவோம். நட்டாதான் மண்ணில் நட்டாதான் மரம் வரும். அதே போல தான் இந்த பக்தி என்ற விதை வந்து எங்கே நடுறோம், நம்ம மனதில் நம்ம இதயத்தில் நடணும். ஏன்னா குரு கொடுக்குறாரு கிருஷ்ணரோடு சேர்த்து கொடுக்குறாரு. அப்போ அந்த விதை வந்து நம்ம வந்து மனதில் ஆழமாக நம்ம நினச்சிக்கணும். குரு வந்து எனக்கு இந்த விதையை கொடுத்துருக்கிறார், பக்தி என்ற விதையை கொடுத்துருக்கிறார். இதை நம்ம வந்து ஒழுங்காக பாதுகாத்து இதை வந்து நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பக்தியால் மூலியமாக தான் நம்ம கிருஷ்ணர்கிட்ட போய் சேர முடியும். அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நம்ம இதயத்தில் நம்ம நட வேண்டும், நடணும். அப்போ நம்மளுடைய இதயம் வந்து ஏன்னா இதயத்தில் தான் பரமாத்மா இருக்கிறார், குடியிருக்கிறார். அப்போ நம்ம இதயத்தில் வந்து எளிமையாக இருந்தால் தான், எளிமையாக இருந்தால் தான் கிருஷ்ணர் உள்ள வந்து உட்காருவார். ரைட். இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ கவர்மெண்ட் சொன்னாரே சொல்லியிருக்காரு, சிம்பிளிசிட்டி இஸ் வைஷ்ணவ் இஸ்ம்னு சொல்லியிருக்காரு. யார் ஒருத்தர் மிக எளிமையாக, எளிமையாக்குனா ரொம்ப ஏழையாக இருந்தால் அப்படி இருக்காது. எளிமைனாக்கா ரொம்ப ஏழ்மையா இருக்கிறது, நல்ல பகுதி எனக்கு ஒண்ணுமே இல்லை உட்காந்துக்கிறேன் அப்படி கிடையாது. எளிமைன்னா நம்ம வந்து மனது வந்து எப்பயுமே இந்த ஒரு கபடதனம் இல்லாம இருக்கணும். அதுதான் சிம்பிளிசிட்டி. இந்த ஒரு பொறாமை சொல்றது பொய்தனம் இல்லாம அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து எப்பயுமே எளிமையாக இருக்கணும். எளிமைனா அதுதான் அர்த்தம். அதுதான் வந்து கௌரவ சொல்றாரு, கபடதனம் கபடதனம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா இந்த கபடதனம் வந்து நம்மளை பல சிந்தனைக்கு உட்பட வைக்கும். நம்மளை வந்து பக்தி நம்மளை பக்தியில் முன்னேறாமல் நம்மளை வந்து மித்தவங்க என்ன செய்கிறாங்க, மித்தவங்க அப்படி செஞ்சுருவாங்களோ, இவங்க என்ன செஞ்சாங்க, அதையே நம்ம பார்க்க சொல்லணும் தவிர நம்ம பக்தி வாழ்க்கையை நம்ம பார்க்கக்கூடாது. இது அந்த கபடதனம். ரைட். தோஷத்தை நம்ம வந்து மித்தவங்களோட தோஷத்தை தான் நம்ம கண்டுபிடிப்போம். இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அதே தான் வந்து கண்டுபிடிப்பை தவிர நம்ம பக்தி வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். இது இதுதான் வந்து ஒரு சொல்லப்படுறது, நம்ம குருதேவர் சொல்கிறாரு. அப்போ இந்த விதியை வந்து நம்ம பாதுகாக்கணும். எப்படின்னாக்கா உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம நிறைய பூச்செடிலாம் வளர்க்குறோம் வீட்டில், ரைட்டுங்களா, வீட்டில் தோட்டத்தில் கொள்ளை பக்கத்தில் நிறைய பூச்செடிலாம் வளர்க்குறோம். அது வந்து நம்ம எப்படி பாதுகாப்போம், அது வந்து நீர் ஊற்றும், தண்ணி ஊற்றி பாஜா போட்டு அதை வந்து எந்த ஒரு பூச்சியும் கடிக்காமல் பூச்சி மருந்து அடித்து அதுக்கு பாகாரெலாம் போட்டு நல்லா அந்த நிகழ் அந்த அந்த பாயுமே இருக்கணும், கருப்பு கிடையாது, அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ரொம்ப வெயில் படாமல் அந்தமாரி பாதுகாப்போம். இப்போ அதே போல தான் நம்ம வந்து நம்மளுடைய பக்தி விதியை பாதுகாக்கணும். எப்படி, அதுக்கு வந்து பக்தியில் முன்னேறதுக்கு 9 விதமான நவபக்தி முறைன்னு கொடுக்கப்படுது. புரியுதுங்களா? அந்த 9 விதமான நவபக்தி என்னென்னு யாராவது பகிர்ந்துக்க முடியுமா? ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று சொன்னால் பேசலாம். ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் அந்த 9 நவபக்தி இருக்காங்க. ஆறு ஆள் ஒன்று ஒன்று சொல்லலாம், தெரியல நான் ரிப்பீட் பண்ணுறேன், சேர்ந்து சொல்கிறேன். 1வது பாத சேவனம், கடைசி முதலம் கீர்த்தனம், கீர்த்தனம் கீர்த்தனம், ஸ்மரணம் வந்தனம், ஸ்மரணம் வந்தனம், வந்தனம் வேற ஆள் கூட சொல்லலாம், சக்கியம், அப்புறம் ஆத்ம நிவேதனம். இந்த மாதிரி
ஒன்பது விதமான நவபக்தி. ஓடுறார் எப்படின்னாக்கா ஒன்பது விதமான எதுன்னா சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த மாதிரி ஒன்பது விதமான நவபக்தி முறை இருக்கு நம்ம ஆச்சாரியர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது இதில் மூணு இது ஒன்பதுலையும் ஒன்பது முக்கியம் தான், ஆனால் இந்த மூன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் ஆரம்பத்தில் இருக்க சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், கேட்கறது, அப்புறம் நாம ஜபம் பண்ணுறது, கீர்த்தனம் பண்ணுறது, அப்புறம் ஸ்மரணம் பண்ணுறது, நினைச்சு பார்க்கறது, இந்த மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு ஒன்பதுக்கும் வாழ்ந்து காட்டுறவங்க இருக்கிறாங்க, அது வந்து தனி இது போகும். அது அவங்க வந்து எப்படி இப்படி வாழ்ந்துருக்குறாங்க, அவங்க வந்து தன்னுடைய எல்லாத்தையும் எப்படி இந்த ஒன்பது விதமான நவபக்திக்கு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட பக்தி விதையை எப்படி பாதுகாக்கணும்னாக்கா இந்த ஒன்பது விதமான மூலியமாக தான் நம்ம வந்து பக்தி விதையை பாதுகாக்கணும். எப்படி சொன்ன மாதிரி தோட்டக்காரர் வந்து தன் அந்த செடியோட விதையை எப்படி பாதுகாப்பார், தண்ணி ஊற்றி பாஜாப்பாடு பாதுகாப்பார், அதே போல் இந்த பக்தி என்ற விதையை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னாக்கா இந்த ஒன்பது விதமான பக்தி சேவையின் மூலியமாக நம்ம வந்து அதை பயிற்சி பண்ணி நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படின்னு குருதேவர் சொல்கிறாங்க. இந்த விதை வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படுது, அந்த விதை வந்து நம்ம பாதுகாக்கிறோம்ல, அது வந்து வளரும் போது அது கூட சேர்ந்து சில சில புல்களும் வளரும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடி வளர்க்குறோம், இப்போ துளசி செடி ஒன்று நட்டோம்னா வெறும் துளசி செடி மட்டும் வராது, சைடில் வேறு வேறு புல் வரும், வேறு செடி வரும், இப்போ அதெல்லாம் வந்து வரும். அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா உப்பசக்கான்னு சொல்லுவாங்க, உப்பசக்கை தேவையில்லாத பொருட்கள் அதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நம்ம இந்த பக்தி பாதையில் இருக்கும் போது நம்ம பக்தியை பயிற்சி பண்ணும்போது நமக்கும் தேவையில்லாத உப்பசக்கை முளைக்கும். உப்பசக்கா என்னன்னா நம்ம நினைப்போம் நான் நல்லா தான் நாம ஜெபம் பண்ணுறேன், அறிகதை கேட்குறேன், நான் வந்து உங்களுக்கு நம்ம பக்தியும் கரெக்டாக செய்கிறேன் அப்படி சொல்லி நினைப்போம். ஆனால் நம்மக்கிட்டையும் வந்து இந்த தேவையில்லாத உப்பசக்கா முளைக்கும். எப்படின்னாக்கா நம்ம வந்து சில டைம் வந்து தவறுதல்கள் செய்வோம், வைஷ்ணவ அபராதம் செய்வோம், நம்மளுக்கே தெரியாது, சில பக்தரை துஷ்டமாக நினச்சிருவோம், மனசால் நினச்சிருவோம், என்ன அந்த பக்தர் பிரேமருக்கு அவர் நம்ம வந்து பிள்ளை பிள்ளை பிள்ளையே நினச்சிருவோம், அவர் வந்து மனதால் கூட நம்ம வந்து வைஷ்ணவ அபராதம் செஞ்சிருவோம். அப்போ அந்தமாரிலாம் இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து உப்பசக்கா முளையும் தெரியாமல். அப்போ வந்து அதுவும் வந்து நம்மளோட பக்தியை விதைய அந்த வீணாக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. வைஷ்ணவ அபராதம், இப்போ நாம அபராதம் பண்ணிடுவோம், நாம ஜபம் பண்ணிக்கிட்டே டிவி பார்க்குறது, சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அபராதங்கள் தான் அதெல்லாம். அப்போ இதெல்லாம் இருக்கும் போது நம்மளுடைய விதையும் வந்து பாதிக்கப்படுது. எப்படின்னாக்கா அந்த வைஷ்ணவ அபராதம் வந்து குருதேவர் சொல்லுவார், அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானது வைஷ்ணவ அபராதம். எப்படின்னாக்கா ஒரு தோட்டத்தில் ஒரு நிறைய செடிகளாக இருக்குது, அப்போ அந்த தோட்டத்தில் ஒரு யானை உள்ள போது எப்படி என்ன ஆகும், எல்லா செடிகளுடைய அதுவும் மதம் பிடிச்ச யானை போது என்ன ஆகும், எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுரும். அந்த மதம் பிடிச்ச யானை வந்து அந்த தோட்டத்தில் போச்சுன்னா எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுரும். அது வந்து பார்க்கறது இது வந்து ரொம்ப சின்ன செடியாக இருக்குது, இது வந்து இது நம்ம பிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காது, அது வந்து இது மேய்ச்சி போட்டு போயிட்டே இருக்கும் கேட்டிங்களா. அதே போல தான் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறது வந்து அந்த யானை அந்த சின்ன செடி மெதிக்குது அதுக்கு சமமானது. ஏன்னா நம்ம விதை வந்து இப்போ கிருஷ்ண குரு கொடுத்த விதை வந்து இப்போதான் சின்னதாக துளிர் விட்டுருக்குன்னா அப்போ நம்ம வைஷ்ணவ அபராதம் பண்ணோன்னா அது நசிங்கி போயிடும், யானை மெதிச்ச மாரி. அப்போ அதுதான் வந்து சொல்கிறாங்க வைஷ்ணவ அபராதம் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி தவறுதலாக நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட இந்த ஆச்சாரியர்கிட்ட நம்ம வந்து உட்கார்ந்து மன்னிப்பு கேட்கணும், இந்தமாரி பிரார்த்தனை பண்ணினேன் குருதேவ் கிருஷ்ணா நான் வந்து வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா பகவான் மன்னிச்சு நம்மளை வந்து பக்தி சேவையில் பக்தி பாதையை இன்னும் முன்னேற்றுவார். இந்த பக்தி வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த பக்தி விதை வந்து நம்ம கரெக்டாக பாதுகாத்தோம்னாக்கா அது வந்து எந்த ஒரு உப்பசக்கம் வளராமல் எந்த ஒரு விஷயம் பாதிக்கப்படையாமல் வளர்ந்தோம்னாக்கா அது வந்து அந்த செடி வந்து வளரும். அந்த பக்தி என்ற விதை வந்து வளர்ந்து அது வந்து இந்த பௌதிக பிரபஞ்சத்தை தாண்டி பிரஜாநதியை கடந்து அது வந்து கோலோக விருந்தாவனத்துக்கு போகும். அந்த பக்தி என்ற விதை கோலோக விருந்தாவனத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அது வந்து சும்மா இருக்காது, அது வந்து அங்கேருந்து அதில் வந்து இப்போ ஒரு மரம் இருக்குன்னா துளிர் விட்டு கிளை வரும், அப்புறம் இலைகள் வரும், பூ வரும், பழம் வரும். அதே போல தான் இந்த பக்தி என்ற விதை வளர்ந்து ஆன்மீக லோகத்துக்கு போய் அங்கேருந்து இலை கிளை உண்டாகும், அப்புறம் பூக்கள் உண்டாகும், அப்புறம் இலைகள் உண்டாகும், அப்புறம் வந்து கிருஷ்ணரோட தாமரை திருவடியை வந்து சென்று அடையும் அந்த அந்த பக்தி என்ற செடி.
அது வளர்ந்து போய் கிருஷ்ண தாமர திருவடியை அடையுது. அப்போ அங்கே போனாலும் முதல் சொன்ன மாதிரி அங்கே வந்து இலைகள் பூ கிளை அப்புறம் எல்லாமே தரும். அங்கே வந்து ஒரு விதமான பழத்தை உண்டாக்கும். அது என்ன பழம்னா கிருஷ்ண பிரேம பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழம் கிருஷ்ண பிரேம பழம் நம்மளுக்கு கொடுக்கும். எப்படின்னாக்கா நம்ம வந்து கிருஷ்ணரோட சேவையெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நம்ம வந்து யார் எது சொன்னாலும் நம்ம வந்து ரொம்ப பொருட்படுத்த மாட்டோம். நம்ம வந்து நம்ம சேவை எப்படி நம்மளோட நாம ஜபம் பண்ணிக்கிறது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம நாம ஜபம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்பம் உண்டாகும். எல்லாரும் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாம ஜபம் பண்ணும்போது நம்மளுக்கே நம்மளே அறியாமல் ஒரு இன்பம் கிடச்சிருக்கோம். கேட்டுக்கலாம்ப்போ எல்லாத்தையும் கிடச்சிருக்கோம். ஏன்னா எனக்கும் கிடச்சிருக்கு. நம்ம வந்து அதை வந்து நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கே தெரியாமல் ஒரு ஆனந்தம் உண்டாகும். அது லிட்டில் பிட்டு தான் கொடுப்பாங்க. அதே வந்து நம்மளுக்கு நம்ம அறியாமையே அது ஒரு ஆனந்தத்தில் இருப்போம். அது வந்து கொஞ்சம் நேரம் தான் கிடச்சிட்டு போவோம். அப்போ அதுக்காக நம்ம வந்து இன்னும் நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஆச்சாரியர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து டீஸ்பூனில் நம்ம சாப்பிடக்கூடாது, ட்ரம் கணக்கில் குடிக்கணும் ஆனந்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் சொல்லுவாங்க. இந்த நாம ஜபம் பண்ணி நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையும் போது அந்த ஆனந்தம் வந்து நமக்கு ட்ரம் கணக்கில் நம்ம குடிக்கணும். குற்றமற்ற ஜாம ஜபம் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரம் கணக்கில் நம்ம வந்து ஆனந்தத்தை குடிக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து இதை அனுபவிக்கணும். அது என்னதுனாக்கா கிருஷ்ண பிரேம பலான்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ண பிரேம பலா வந்து நம்ம வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இந்த பூத உடல் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து அனுபவிக்கணும், பாதுகாக்கணும். இல்லைன்னா அந்த வளர்ந்த செடி மறுபடி வீணாயிரும். நம்ம நினச்சிக்கலாம், ஓ நான் வந்து கிருஷ்ண பிரேமையை அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் பாதுகாக்க தேவையில்லை, நாமஜம் பண்ண தேவையில்லை அப்படி சொல்லி விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா மறுபடியும் அந்த செடி வீணாயிரும், அந்த விதை வீணாயிரும். அப்போ அதே போல் நம்ம வந்து இங்கே வாழ்கிற வரைக்கும் நம்ம வந்து பக்தரோட சேர்ந்து நம்ம வந்து இந்த நாமஜபம் பண்ணி நம்ம வந்து கிருஷ்ணரோட சேவையில் இருந்து நம்ம வந்து அந்த பழத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ இன்னொரு விஷயம் என்னதுனாக்கா நிச்சித்த ஆச்சாரம்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. நிச்சித்த ஆச்சாரம்னு என்னதுனாக்கா தடை செய்யப்பட்ட செயல்கள். நம்ம பக்தி வாழ்க்கையில் தடை செய்யப்பட்ட செயல்கள்னு இருக்குது. அது பிரதானமான விஷயம் என்னதுனாக்கா நாலு விஷயம் என்னென்னு சொல்ல முடியுங்களா பக்தர்கள்? கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நல்லாதான் இருந்தாரு பக்தர், என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு காணாம போயிட்டாரு, 20 வருஷம் 30 வருஷம் கோயில் சேவை செஞ்சு நம்மளா கேள்விப்பட்டிருக்கோம் ஐட்டங்களா, நல்லா பிரம்மச்சாரியா இருந்தாரு, நல்லா தான் இருந்தார் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி விளங்கிட்டாரு, இந்த மாதிரி அவர் வந்து பக்தியில் விலகி இப்படி போய் அப்படி போய் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ எதனால் இந்த மாதிரி ஆகுதுன்னா இந்த நிச்சித்த ஆச்சாரம்னால தான். ஏன்னா தடை செய்யப்பட்ட செயல்களை நம்ம மீண்டும் அதில் போகும்போது மது குடிக்கும் போது சரி, மாமிசம் தகாத உடலுறவு சூதாட்டம் இதில் நம்ம மறுபடியும் ஈடுபடும் போது நம்மளுடைய பக்தி பாதை வந்து பாதிக்கப்படுது. பாதிக்கப்பட்டு அது வந்து காலப்போக்கில் அப்படியே காணாமல் போயிருது. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னதுன்னா குத்திநாத்தி. குத்திநாத்தினா குருக்கட்னஸ், அதாவது கபடத்தனம்னு சொல்லுவாங்க. இந்த கபடத்தனம் வந்து அப்படின்னாக்கா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஹரகிருஷ்ணா குரு வாங்க வாங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பக்தர் குருவுக்கு தெரியுமா, இவர் ரொம்ப நல்ல பக்தர் போனவானே இவரா இவரை பற்றி நம்மளுக்கு தெரியும் இப்பெல்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி இப்போதான் வேற மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேசுறது. இப்போ அதுதான் குத்தி நச்சின்னு சொல்லுவாங்க, குட்கட்னஸ், மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது. அப்போ இது வந்து நம்மளுடைய இதுவும் குற்றமான காணப்படுது. நம்ம பக்தி விதையை வந்து அந்த பக்தி என்ற விதையை இதுவும் பாதிக்கும், அந்த பக்தி செடி இதுவும் வந்து பாதிப்புள்ளாகும், நம்ம வந்து பக்தியில் முன்னேறதுக்கு இதுவும் தடை கற்களாக இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் குருதேவர் சொல்லியிருப்பார், என்னதுன்னாக்கா நம் பக்தி பாதையில் வந்து மூன்று தடைக்கற்கள் உள்ளது. மூன்று தடைக்கற்கள் அவர் சொன்னது வந்து குத்திநாத்தி, அதுவும் தடைக்கற்கள் தான். நிச்சித ஆச்சாரம், அதுவும் வந்து தடை செய்யப்பட்ட செயல்கள், அதாவது இதுவும் நம்ம செய்யக்கூடாது, குத்திநாத்தி அதுவும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அது வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறார், என்னதுனாக்கா கணக்கா காமினி பிரதிஷ்டான். இந்த மூன்று விஷயம் சொல்லுவார். கணக்கா காமினி பிரதிஷ்டான்னா கணக்கான என்னதுன்னா பணம் செல்வங்கள் இந்த தங்க பொருட்கள் இது மேலே ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இருந்தாலும் நம்ம வந்து அதை தவிர்க்க பார்க்கணும். அப்புறம் காமினி, காமினா பெண் ஆசை, பெண் பெண்ணுக்குனா ஆண், ஆண்களை பெண் இந்த மாதிரி ஆசைகள். அப்போ அதையும் நம்ம தவிர்க்கணும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் தவிர்த்தாலும் பிரதிஷ்டான்னு ஒன்று இருக்குது,
அந்த பிரதிஷ்டா வந்து நம்ம உடாவது, அது வந்து நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குமா. என்னதான் பெரிய பெரிய பக்தர் ஆனாலும் இந்த பிரதிஷ்டா வந்து நம்ம உடாதான். பிரதிஷ்டானா எப்படி சொல்றது தமிழ்ல? புகழ், 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 புகழ்ச்சி. இந்த புகழ்ச்சி, பெருமை, எல்லாரும் என்னதான் வந்து பெருமையை பேசணும். நான் வந்து கீர்த்தன் லீட் பண்ணாதான், நான் வந்து கீர்த்தன் லீட் பண்ணாதான் எல்லாரும் அந்த பாடுவாங்க. என்னாலதான் இது நடக்குது, என்னால மட்டும் இதை முடியும், நான் தான் நல்லா கர்த்தாவ வாசிப்பேன், அந்த மாதிரி இல்லாம அந்த பெருமையை நம்ம வந்து கைவிடணும். ஏன்னா கணக்கா காமெடி விட்டாலும் இந்த பிரதிஷ்டா வந்து நம்ம கைவிடாது அப்படி சொல்லுவாரு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம உடைக்கணும். நம்ம பக்தி பாதையில இதெல்லாம் உடைச்சாதான் நம்ம பக்தி என்ற விதை வந்து பகவான்கிட்ட நல்லபடியா போய் சேர்ந்து அங்கு இன்னும் உலக பிருந்தாந்தில் சேர்ந்தோன்னு அங்க வந்து நம்ம பகவானுக்கு நிரந்தரமான சேவை செய்ய முடியும். அப்ப அந்த வகையில இந்த பக்தி என்ற விதியை நல்லபடியாக பாதுகாத்து அந்த பகவான் சேவையிலே இருந்து பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பகவானோட லோகத்தை சென்றடைஞ்ச ஒரு வைஷ்ணவ பக்தருடைய சரித்திரத்தை பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த வைஷ்ணவருடைய அது வந்து என்னதுனாக்கா, அந்த சரித்திரத்தோட கதையோட பேர் என்னதுனாக்கா அஸ்வந்த நாராயணன், அஸ்வந்த நாராயணன் என்ற கதை. அந்த கதையை யார் சொன்னாங்கன்னாக்கா சுதகோஸ்வாமி. சுதகோஸ்வாமி வந்து அந்த கதையை சொல்றாரு. எங்க சொல்றாருனாக்கா பாகவதம் முன்னுக்கு போகணும். பாகவதம் யார் சொன்னா? சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜி சொன்னாரு. அப்ப சொல்றப்போ அந்த கூட்டத்துல வந்து சுதகோஸ்வாமி உட்காந்து கேட்கிறாரு, ரைட்டுங்களா? அதை கேட்ட சுதகோஸ்வாமி இங்க வராரு, எங்க நைமேஷரணி மனத்துக்கு வராரு. அங்க வந்து லட்சக்கணக்கான வைஷ்ணவ பக்தர்கள் முனிவர்களா இருப்பாங்களே, அங்க வந்து சுதகோஸ்வாமி சொல்றப்போ அந்த பாகவதத்தை, அந்த பாகவதத்துல வந்து இந்த சரித்திரத்தை சொல்றாரு. யாரு? சுதகோஸ்வாமி. என்ன சரித்திரம்னா அஸ்வந்த நாராயணர் கதையை சொல்றாரு அந்த பக்தர்களுக்கு. எப்படின்னாக்கா முன்னொரு காலத்துல அந்த பல கோடி வருஷத்துக்கு முன்னாஷ்டிரா தேசத்துல தனஞ்சயன் ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தாரு. அவரோட மனைவி பேர் வந்து சுசீலை. தனஞ்சயன் என்ற பிராமணர் வந்து தன் மனைவி சுசீலையோட அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப மிக ஏழ்மையானவர், எளிமையானவரும் ஏழையானவரும் கூட. அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார், வைஷ்ணவம் சிம்பிளிசிட்டியாக இருப்பார். எப்பவும் எல்லா வைஷ்ணவ பக்தருக்கும் நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப மரியாதையோடு இருப்பார். அதுவும் வந்து அவர் வந்து ரொம்ப ஏழையானவர் கூட. உடுத்திக்க ஒரே ஒரு துணி, அது மட்டும்தான் இருந்துச்சு, தவிர மாற்றி கூட துணி கிடையாது அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையானவங்க. அவங்க வந்து எப்படின்னாக்கா அந்த யாசகம் தான் சொல்லுவாங்க, யாசகம் பெற்று, அப்போ யாசகம் பெற்று அதில் தான் வந்து தன் வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. யார்? அந்த தனஞ்சியனும் தன் மனைவி சுசீலையும். ஆனால் அவங்க வந்து பிள்ளைகள் இல்லை, ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த அவர் யாசகம் பெற்ற போனால் தான் அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு. அவர் யாசகம் செய்ய போலன்னா சாப்பாடு எல்லாம் பட்டினியாக தான் கிடைக்கணும். ஆனால் அவர் வந்து எப்பயுமே வந்து பகவான் மேலே ரொம்ப பக்தியோடு இருந்தார். பகவான் ஸ்ரீ நாராயணர் மேலே எப்பயுமே பக்தியாக இருந்து எப்பயுமே பகவானை வழிபட்டு ரொம்ப ரொம்ப வந்து பகவானே நம்பிக்கை இருப்பார், அவரும் தன்னுடைய மனைவியும். அப்போ அவர்களுடைய அவங்களோட நிலைமை மாறணும், கோவிந்தா கிருஷ்ணா எங்களோட நிலைமை இப்படி இருக்கக்கூடாது, எங்களோட நிலைமை வந்து மாறணும்னு சொல்லிட்டு அந்த மனைவி வந்து சுசீலை வந்து அவங்க எப்பயுமே வந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. நாராயணன் கிருஷ்ணா எங்களோட வாழ்க்கையை மாற்று, நாங்கள் இன்னும் எவ்வளோ காலம் தான் இந்த மாதிரி இருக்கிறது, என் கணவருக்கு நல்ல ஒரு வேலையை கிடைக்கணும், எவ்வளோ நாள் தான் நாங்கள் யாசகம் பெற்று மித்தவங்கிட்ட யாசகம் பெற்று நம்ம வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து எப்போதுமே வந்து அந்த நாராயணன்கிட்ட வழிபாடு செய்வாங்களாம். அப்போ அவங்க எப்படி வழிபாடு செய்வாங்கனாக்கா அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தை அவங்க சுற்றி வந்து அந்த அரச மரத்தை தான் அவங்க வந்து பகவானாக நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க வராதுக்கு முன்னே அந்த அரச மரம் இருக்கான். அப்போ வந்து அவங்க வந்து அந்த மரத்தை வந்து சாப்பிட்டா நாராயணரே இங்கே இருக்கிறாரு. ஏன்னா அந்த மரத்தோட அந்த ஷேப் வந்து சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியே இருக்குமா, அந்த மரத்தோட ஆலமரத்தோட அந்த ரூபம், அந்த கிளைகள் வந்து சங்கு சக்கரம் பிடிச்சி நிற்கிற மாதிரி அந்த மாதிரி காட்சி அளிப்பாராம் நாராயணர். அப்போ அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. நாடும் கிருஷ்ணா கோவிந்தா எங்களோட இந்த நிலைமை மாறணும், எங்க கிருஷ்ணன் என்னுடைய கணவருக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நாங்கள் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாடம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ அவங்க இருக்கிற காலகட்டத்தில் வந்து கோடைக்காலம் வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது, பனிக்காலம் குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது. அவங்க வந்து வீட்டில் எதுவுமே இல்லை, போகிறவ கூட கிடையாது.
அவங்க வந்து அந்த குளூரில் வந்து குளிர்காலம் தானே குளூரில் ரொம்ப வாடுறாங்க. எப்படின்னாக்கா எந்த ஒரு போத்திக்கு எதுவுமே இல்லை. அந்தமாரி குடிசையில் தான் வாடுறாங்க. குடிசையில் ரொம்ப மழை பெய்யுது, காற்று அடிக்குது, குளிர்ந்த காற்றால் ரொம்ப அடிக்குது. அவங்க வந்து அந்த விஷயம் அந்த கால அந்த நிலைமையிலையும் வந்து பகவானை நம்பிக்கை விடாமல் அவங்க வந்து அப்பயும் பகவானை பிரார்த்தனை பண்ணி கிருஷ்ணா எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்க, அவன் எப்படி இந்த குளிரிலே நம்ம எப்படி வாழ்கிறது அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து அவலைக்கடமான நிலையத்தில் இருக்கிறாங்க. அப்போது அவரும் அவர் மனைவியும் வந்து குளிரால் ரொம்ப வாழ்கிறாங்க. அப்போ அவரோட கணவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நம்ம வந்து நெருப்பு மூட்டி நம்ம நெருப்பில் உட்காரலாம், அந்த சூடு வந்து நம்மளை பாதுகாப்போம், கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்மளை குளிராது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் மனைவி போய் பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் விறகு கூட இல்லையே, இருந்த விறகு எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோமே, இனி நம்ம எப்படி இந்த குளிர் நம்ம இருக்கிறது, விறகு எதுவுமே இல்லையே, அந்தமாரி ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ அந்த கணவர் என்ன செய்கிறாருனாக்கா, வேறு வழி இல்லை, சுற்றி முற்றி அவங்க வீட்டில் வேறு எந்த மரமும் இல்லை, அந்த அரச மரம் மட்டும்தான் இருக்குது, மிச்ச சின்ன சின்ன செடிங்கள் எதுவுமே இல்லை அவங்களோட சுற்றி. அப்புறம் என்ன செய்கிறாருனாக்கா, சரி பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்தோட கிளையெல்லாம் வெட்டி நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த மலத்துக்கு மலையிலே போகிறாரு, அவர் வந்து போகிறாரு, வெட்டுறாரு அந்த மரத்தை, அந்த கிளையில் வெட்டுறாரு, வெட்டுறாரு வெட்டுறாரு வெட்டுறாலும் மரத்துல ரத்தம் விழுகுது. அவர் வந்து கோடாட்சிக்கு போட்டு ஐயோ இது என்ன அது விபரீதமான செயலாக இருக்க சொல்லிட்டு அவர் கோடாட்சிக்கு விட்டு ஆச்சரியம் பார்க்குறாரு, இது என்ன அது எனக்கே ஒன்றும் புரியலையே அவர் சொல்லிட்டு ரொம்ப வியப்போடு பார்க்குறாரு. அப்போ அந்த மரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது, என்னன்னாக்கா சாக்ஷாத் நாராயணரே அந்த மரத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறார், தனஞ்சயா நீ ஏன் என்னை வெட்டுற அப்படி கேட்குறாரு. அவர் வந்து அந்த தனஞ்சயன் அவர் பகவானை வந்து அந்த மரத்துலேருந்து வெளியே வந்து நாராயண ரூபத்தில் நிற்கிறாரு, சங்கு சக்கரம் கதாபத்மத்தோட வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து அந்த நாராயண கையில் வெட்டுப்பட்டு ரத்தத்தை ஓடுது. அவர் வந்து அந்த பிராமணர்கிட்ட பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் என்னை வெட்டுற, உனக்கு என்ன பண்ண, பகவானே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து மரம் நினச்சி தான் வெட்டினேன், நீங்கள் இதில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அவருக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நாராயணர் உனக்கு தெரியாது நான் அங்கே இருக்குன்னு, ஆனால் உன் மனைவிக்கு தெரியும், நான் அங்கே தான் இருக்கேன், உன் மனைவி வந்து கொடுத்து வச்சுவேன், ஏன்னா அவள் வந்து என்ன அன்றாட என்னை தரிசனம் பண்ணுறா, ஆனால் நீ என்னை தரிசனம் பண்ணுற, ஆனால் உனக்கு இது தெரியல, உன் மனைவி வந்து ரொம்ப இன்னும் தூய்மையான பக்தியாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாரு கிருஷ்ணர். அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப மன்றாடி மன்னிப்பு கேட்குறாரு, யார் அந்த பிராமணர் தனஞ்சயன், அவர் வந்து பகவானை என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் வெட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு ரொம்ப அழுந்து மன்றாடுறார். யார்கிட்ட, நாராயணர்கிட்ட. அப்போ ஸ்ரீமன் நாராயணரே சிரித்து கொண்டு சொல்கிறார், பரவாயில்ல விட்டுரு, இப்போ உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் தரேன், நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தரேன் சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்து ஆவலோடு இருக்கிறார். உன் விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறப்போ உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவர் வந்து கேட்குறாரு, எனக்கு எந்த வரமும் வேணாம், என்றென்றும் எப்போ காலத்துக்கும் நான் வந்து உங்களோட சேவையிலே இருக்கணும், அதான் சைத்திரம் அப்புறம் சொல்லுவார், எப்படி இருந்தாலும் நான் கிருஷ்ணா நான் உங்களை மறவாமல் இருக்கணும், உங்களோட சேவையிலே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அதே தான் வந்து தனஞ்சயனு கேட்குறாரு. அப்போ சொல்கிறப்போ அவர் வந்து கிருஷ்ணர் வந்து சரி உனக்கு நான் என்ன வரத்தையும் நான் தரேன் சொல்லிட்டு அவர் வந்து அந்த அவருடைய வீடை வந்து குடிசையை வந்து பெரிய மாளிகையாக ஆக்குறாரு. அவருக்கு வந்து எல்லா சொத்து சுகத்தையும் கொடுக்குறாரு கிருஷ்ணர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் கொடுக்குறாரு. யார், ஸ்ரீமன் நாராயணர் வேலை வாய்ப்பும் கொடுத்து அவருக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் அவரால் வந்து அவரால் முடி அவர் வந்து முன்னே ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருப்பார், ஆனால் அது பகவான் கருணை கடிச்சு அவர் வந்து பல பேருக்கு சாப்பாடு போட ஆரம்பித்தார். பல பேருக்கு சாப்பாடு போட ஆரம்பித்து அவர் வந்து அவங்களோட மனைவிகளோட அவங்க மனைவி சுசீலையோட பல வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாரு. வாழ்ந்து அவர் வந்து அந்த மடிஞ்சி அவர் வந்து ஆன்மீக லோகத்தை அடைகிறாரு. ஆன்மீக லோகம் வந்து நிறைய லோகங்கள் இருக்குது, அதில் வந்து மோகஷ லோகத்தை அடைகிறார். ஆன்மீக லோகத்தில் மோகஷ லோகம்னு ஒரு லோகம் இருக்குது, அந்த லோகத்தை வந்து அவர் அடைகிறாரு. ஓகேங்களா, வந்து அதனால் தூய்மையான பக்தர்கள் வந்து இந்த மாதிரி பகவான் சேவையில் ஈடுபட்டு அந்த பக்தி என்ற விதையை பாதுகாத்து அவங்க வந்து எப்பவுமே வந்து பகவான் சேவையில் இருந்து ஈடுபட்டு இந்தமாரி தன்னுடைய வாழ்நாளுக்கே வாழ்க்கையை வந்து ரொம்ப பகவான் சேவையில் அர்ப்பணித்து இறுதியில் வந்து பகவான் சென்று அடைஞ்ச நிறைய பக்தர்கள் சரித்திரம் இருக்குது. அந்த வகையில் நம்ம வந்து இந்த பக்தரோட சரித்திரத்தை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த விஷயத்துலேருந்து இந்த தலைப்புலேருந்து இந்த தாமோதர லீலையிலேருந்து தாமோதர லீலையை நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விஷயத்தில் வந்து நம்ம இன்றைக்கு பார்த்த விஷயம் வந்து பக்தி என்ற விதையை எப்படி பாதுகாக்கிறது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, இந்த பக்தி என்ற விதை வந்து நம்மளுக்கு குரு மூலியமாக தான் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அப்போ இந்த ஒரு சாது குரு வைஷ்ணவர் கருணையால் தான் நம்ம வந்து இந்த விதை கிடைக்கப்படுது. அந்த விதையை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி பாதுகாக்கணும், நம்ம வந்து சரியாக பாதுகாக்கணும்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த உப்பசக்கான வளரும்னா அது வந்து நம்மளை இந்த பக்தி என்ற பாதையிலேருந்து நம்ம வீழ்ச்சி அடைய வச்சிடும். ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம வந்து அதை நல்படியாக பாதுகாத்து
நம்ம வந்து எப்பயுமே வைஷ்ணவ பக்தருக்கு சேவை செஞ்சு வைஷ்ணவ சங்கத்தோடு இருந்து நம்ம வந்து இந்த உடலை விட்ட பிறகு நம்ம வந்து ஆன்மீக லோகத்தை கிருஷ்ணனோட இருப்பிடத்தை அடையணும் அப்படிங்களா நம்ம சென்று அடைய சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் ஸ்ரீ ஸ்ரீ ராதா தாமோதர கி ஜெய். ஸ்ரீ ராதா கோபாலஜி கி ஜெய். கிருபாஜி மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ குருதேவ் கி ஜெய். தாய் கோல் பிரேமானந்தி ஹரே ஹரே.